விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு தடைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலேயே வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபிகியின் 93வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், புதிய சீர்திருத்தங்கள் மூலமாக தொழில்நுட்ப வசதிகளின் பயன்பாடு அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் வேளாண் துறையில் முதலீடுகள் அதிகரித்து விவசாயிகள் பலனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். விவசாயிகளின் வருமானம் அதிகரித்து அவர்களின் வாழ்வு வளம் பெறுவதற்காகவே சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், விவசாயிகளின் நலன்களை காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்றார். வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், இந்த சீர்திருத்தங்கள் மூலமாக சிறு மற்றும் சாமானிய விவசாயிகளும் அதிக பலன்களை பெறுவார்கள் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். इन सब से कृषि क्षेत्र में ज्यादा निवेश हो கிராமப்புற பகுதிகளிலும் சிறிய நகரங்களிலும் முதலீடு செய்வதற்கு தொழில்துறையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையின்போது அழைப்பு விடுத்துள்ளார்.